சார். எங்க யூனிட்ல ஒரு ஜோக் இருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்கோம். இட்ஸ் பீன் அ மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராப்பர் தமிழ் ஃபிலிம் எனக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் ஏஆர் முருகதாஸ் சார் காம்பினேஷன் வருது, ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி. உங்களோட வேலை பண்றது என் கெரியர்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் செரிஸ்ட் மூமெண்ட்னு சொல்லலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா எங்கள் ப்ரொடியூசர்ஸ் மது சார், பிரசாத் சார், ஒரு பெரிய படம் பண்ணும்போது, ஒரு இவ்வளவு காஸ்ட்லி படம் பண்ணும்போது ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டைரக்டர் சார், எங்கள் டீம் என்ன கேட்டாலும் கொடுத்தாங்க. எங்களுக்கு எப்பவும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ சார். என்னோட ஆல்சோ லைக் டு தேங்க் லைகா. ஏன்னா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன்று, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஒன்று, ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பேனர் லைகா மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்புறமா சார் சொன்ன மாதிரி ஸ்பைடர் மாதிரி ஒரு இன்டென்ஸ், ஒரு ஆக்ஷன் படம், ஒரு ஹீரோ வில்லன் ரேசி ஸ்க்ரீன் பிளே இருக்கிற படத்துக்கு ஒரு ரிலீஃபான ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு அழகான ஹீரோயின் தேவை. ஸோ அதுக்கு ரகுல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் ஆனாங்க. பைலிங்குவல் பண்ண எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சும். ஸோ அவங்க ரொம்ப அமேசிங்காக ஹேண்டில் பண்ணாங்க, எப்போ டேட் கேட்டாலும் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ரகுல், தேங்க்யூ ஃபார் பீயிங் அமேசிங் கோஸ்டார். என்னோட ட்ரீம் எப்பவும் சந்தோஷ் அவரோட ஒர்க் பண்ணுறது. அவர் நிறைய வாட்டி கேட்டு பார்த்துருக்கேன், தெலுங்கு டைரக்டர்ஸ்க்கு எனக்கு சிங்க் ஆகாதுன்னு சொல்லி சிம்பிளாக பண்ணல என் படம் எப்பவும். பட் முருகதாஸ் சாரோட காம்பினேஷன் செட் ஆனவனே அவரே ஃபோன் பண்ணி ஐ ஆம் டூயிங் த ஃபில்ம்னு சொன்னார். ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஒர்க்கிங் வித் யூ, அண்ட் இட் வாஸ் அ கிரேட் ஆனர். அண்ட் சூர்யா சார், ஸோ ஃபஸ்ட்டு முருகதாஸ் சார் சொன்னப்போ அவர் பண்ணுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் இம்மீடியட்டாக கதையும் கேட்காம இம்மீடியட்டாக ஒத்துக்கிட்டாரு. அண்ட் யூர் அ கிரேட் ஆக்டர் சார், அண்ட் யூ பீன் அமேசிங் இன் ஸ்பைடர். நாளைக்கு நீங்கள் அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஸ்பெல் பவுண்ட் ஆவீங்க. ஏன்னா எங்கள் டீம் ஃபுல்லாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அப்புறமா ஹாரிஸ் சார், அவர் ஆல்ரெடி மியூசிக் சூப்பராக கொடுத்துருக்காரு. எங்கள் டீம் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் மாதிரி நானும் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஹாரிஸ் சார். தென் ஐ வுட் லைக் டு தேங்க் த என்டையர் டீம் ஆஃப் ஸ்பைடர். ஒரு 1 இயராக 1000 பேர் மேலே கஷ்டப்பட்டு பிளட் அண்ட் ஸ்வெட் கொடுத்து வேலை பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறது தெரியல, பட் தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், 2 மாதம் ஆயிடுச்சு அவங்கள பார்த்து, மூஞ்சியே மாறிடுச்சு ஒருத்தர் ஒருத்தர், தூங்கி எப்போ தூங்கினாங்களும் தெரியல. அண்ட் தே வேர் அ கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ ஃபார் த என்டையர் ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் ஸ்பைடர். தேங்க்யூ. ஸோ 27th ரிலீஸ் ஆக போகுது. ஒரு நல்ல படம் பண்ணும்போது எவ்ரி ஆடியன்ஸ் எல்லாருமே எக்ஸெப்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் இந்த படம் டெஃபினட்டாக எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஆல் த மீடியா. தேங்க்யூ ஸோ மச். You can just raise your questions, please. For my first படம் தமிழ்ல இங்க நிறைய பெரிய பெரிய உங்களுக்கு ஈக்குவலா நிறைய ஸ்டார் இருக்காங்க, யார் உங்களுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கீங்க, யார் காமெடேட்டரா இருப்பாங்க? அது அது எப்பவும் மைண்ட்ல வரலங்க. ஏன்னா தமிழ் மார்க்கெட்ல பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க, தமிழ் மார்க்கெட்ல பெரிய பெரிய படம் வந்துட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து என் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் வந்தது, சார் எனக்கு கதை சொன்னப்போ, சார் மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அவருக்கு தமிழ்ல, ஸ்பைடர் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம், ஸோ தெலுங்குல ஒண்டி பண்ணா அந்த பட்ஜெட் மீட் ஆகுமா இல்லையான்னு ஒரு டவுட் இருந்தது. ஸோ ரெண்டு லாங்குவேஜ்ல போனா அந்த பட்ஜெட் மீட் ஆகலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ண வேண்டியது. அது டைரக்டர் மேலே இருக்குங்க, கதை மேலே இருக்கும். ஸோ அந்த கதை ரெண்டு லாங்குவேஜுக்கு போனால் அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்தால் டெஃபினட்டாக பண்ணுங்க. அதான் அது எவ்ரி ஒரு கதைன்ட்டு ஒன்று இருக்குங்க, அது ஒரு லாங்குவேஜ் தாண்டி போவோம், ஒரு யூனிவர்சல் அப்பீல் இருக்கும் அந்த கதைக்கு. ஸோ அது இருந்தப்போ தான் ரெண்டு லாங்குவேஜில் அமையும். சார் தெலுங்குல சார் இங்கதான் உங்களுக்கு பட்டம் இருக்கு, பிரின்ஸ் சூப்பர் ஸ்டார். தமிழ்ல வேண்டாம்னு சொல்லிட்டு தான் டைரக்டர் சொன்னார், ஏன் அந்த பட்டம் போட மாட்டேன்னு சொல்லி? அது தெளிவுலையும் வேணாம்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அது ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் ஒரு லவ் வச்சு நம்ம மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்போது அது பேர் மேல போட தேவையில்லைன்னு என் ஃபீலிங்.